ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டா விழா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் அதன்படி நீங்கள் நம்ம என்ன அப்டேட் கொடுக்க போகிறோம்னா எப்படி ஒரு யூடியூப் சேனலில் கஸ்டமைஸ் சேனலாக மாற்றணும் தென் எப்படி தம் தம்மனை செட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணாதீங்க ஷேர் பண்ணிங்கன்னா லைக் பண்ணி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி கஸ்டமைஸ் சேனலாக மாற்றுறதுன்னு அதாவது கஸ்டமைஸ் சேனலாம் என்னென்னு பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இப்போ நார்மல் சேனல்னா பார்த்தீங்கன்னா வெறும் ஹோம் மட்டும்தான் இருக்கும் இதே கஸ்டமைஸ் சேனல்லாம் இங்கே பார்த்துக்கோங்க ஹோம் வீடியோ பிளேலிஸ்ட் சேனல் எபோட் எல்லாமே இருக்கும் இதுதான் கஸ்டமைஸ் சேனல் இதை எப்படி நம்ம இன்னைக்கு மாற்ற போகிறது தான் நார்மல் இருந்து எப்படி நம்ம இன்றைக்கி மாற்ற போகிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இது வந்து நார்மலாக நம்ம வந்து யூடியூப் செட்டிங்ஸ்லாம் நாம் பண்ணவே முடியாது அதுக்கு பதிலாக நம்ம இப்போ வந்து க்ரோம் செட்டிங்ஸில் வந்து இதை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டனால அதை நான் காட்ட போகிறேன் கைஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் லாகின் பண்ண உடனே இதில் மூணு செட்டிங்ஸ் காட்டும் ஐஸ் இதில் உள்ள போன உடனே கஸ்டமைஸ் சேனல் யூடியூப் ஸ்டுடியோன்னு கேட்கும் கைஸ் இதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் சேனல் கொடுத்தீங்கனாலே போதும் ஐஸ் கஸ்டமைஸ் சேனல் ஆயிருங்கஸ் அது அதே அதே மாதிரி நீங்கள் எல்லாமே இது மாதிரி பிளேலிஸ்ட் சேனல் எல்லாமே உங்களுக்கு வருங்க ஐஸ் அவ்வளோதாங்க சிம்பிள் தான் கஸ்டமைஸ் சேனலாக மாற்றுறது இது ஒன்றுமே ச ரிஸ்கான ஜ இதே கிடையாது கைஸ் இப்போ எதை பற்றி பார்க்க போறோம்னா தம்மையில் எப்படி என்னேபிள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் கைஸ் இப்போ வந்து ஃபஸ்ட் நீங்கள் க்ரோமில் லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு செட்டிங்ஸ் போயிருங்காய் செட்டிங்ஸ் போயிட்டு இதில் வந்து நம்ம எதுக்குள்ளே போகணுன்னா இதில் வந்து குட்டா விலாக் எடிட் ஆன் கூகுள் சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் க்ரியேட்டிவ் நியூ சேனல் வியூ அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது இதில் வந்து சேனல் அண்ட் ஃபியூச்சர்ஸில் போயிருக்கணுங்காய்ஸ் இதில் இதுக்குள்ளே வந்த உடனே அப்லோடிங் ஃபஸ்ட்டு என்னேபிள் பண்ணிருங்கஸ் அப்போ தான் நம்மளால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியும் அதே மாதிரி லைவ் ஸ்ட்ரீமும் என்னேபிள் பண்ணி அதே அதேமாதிரி கஸ்டம் thumbnail இங்கே இருக்குது பாருங்கள் guys இது வந்து நம்ம என்னேபிள் பண்ணி வச்சாதான் காய்ஸ் என்னேபிள் தமிழில் செட் பண்ண முடியும் இதுக்கு பதிலாக தமிழில் வைக்கிறதுக்குன்னு ஒரு ச ஆப் இருக்குது காய்ஸ் யூடியூப் ஸ்டுடியோன்னு கைஸ் அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா காய்ஸ் இதில் இப்படி உள்ள போயிருங்காய் நம்ம யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பை இன்ஸ்டால் கைஸ் இதில் ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை கைஸ் இதில் நீங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு மேலே பென்சில் மாதிரி எடிட் சிம்பிள் இருக்கும் காய்ஸ் அதை க்ளிக் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதில் வந்து எடிட் சிம்பிள் மறுபடியும் இருக்குங்க இதில் வந்து சேஞ்சுன்னு இருக்கும் இதை நம்பி கிளிக் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபோட்டோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம்ங்க ஐஸ் அவ்வளோதாங்க சிம்பிளான தான் இதே மாதிரி எல்லா சேனலுக்கும் வச்சுக்கலாம் கைஸ் ஒன்றுமே இல்லை அது தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ் மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவோம்